மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா செண்டகாரி அத்தை திமிர் பிடிச்ச மருமகள் பட்டு காபி வைக்க தெரியாதுன்னு சொன்ன கங்கம்மா அவ ரூம்குள்ள போயிட்டா அவங்க போனதுமே சூரியகாந்தா ஷாக்ல இருந்தாங்க அங்கே உட்கார்ந்திருந்த பத்மா ஏண்டி ஏ மருமக எல்லா வேலையும் செய்வா இன்னி என்னனமோ சொன்ன என்னாச்சு இந்த காலத்து மருமகள் கிட்ட இருந்து இதை விட அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுடி இன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மங்கம்மா கோமா இன்னமோ யோசிச்சிட்டு இருந்தாங்க பத்மா அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு சரி நீ இன்னும் ஷாக்ல இருக்கிற மாதிரி இருக்க நான் போயிட்டு வரேன் இன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க அவங்க போனதுமே மங்கம்மா அப்படினா ஏ யோசனை எல்லாம் தப்பு ஆயிருச்சா இத்தனைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை பார்த்த ஐயரே வேட்டிய உருவி அடிக்கணும் சொல்ற அவ கதைய இன்னு நினைச்சிட்டே யோசனையில விழுந்தாங்க அதுக்குள்ளரா உள்ள இருந்த கங்கம்மா அத்தை எனக்கு ஒரு காபி வச்சிட்டாங்க அந்த வார்த்தைய கேட்டு மங்கம்மா ஷாக் ஆயி உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து சத்தமா என்னது நான் உனக்கு காபி வச்சி தரணுமா எப்படி தெரியற நான் உனக்கு என்னமோ அத்தை நான் ரூம்குள்ள எல்லாம் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல அந்த வார்த்தைய கேட்டு மங்கம்மா ஷாக் ஆயி என்னடி ஏ மேலயே செட்டேரா அத்தை எனக்கு எல்லா டைரும் தெரியும் ஆனா இந்த செட்டேர பத்தி தெரியாதத்த என்னதத்த அது இது வெளிய வந்துகிட்டே சொன்னாங்க அத கேட்டு மங்கம்மா மறுபடியும் ஷாக் உனக்கு எந்த வேலையும் வராதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏண்டி சொல்லல நீங்க கேக்கல நான் சொல்லல அப்ப அன்னைக்கு சேல கட்டிட்டு லட்சணமா இருந்த இப்பின்னது இந்த ஜீன்ஸ் ஓ அதுவா இப்படி மாடர்னா இருந்தா யாருக்கும் பிடிக்கலத்த அதனால தான் அந்த மாதிரி கவர் பண்ண எவ்ளோ துரோகம் எவ்ளோ மோசம் இந்த விஷயத்தை இப்பவே என் பையனுக்கு சொல்லி உன்னையும் அவனையும் பிரிக்கிறனா இல்லையா பாரு அப்படியா எங்க இப்பவே போன் பண்ணி சொல்லுங்க பண்ற எனக்கு என்ன பயமா என்ன இன்னு சொல்லிக்கிட்டே போன் எடுத்து பையனுக்கு போன் பண்ணாங்க ஆனா போன் போகல போனு போகல வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன் உன் கதைய சொல்லுங்க சொல்லுங்க ஆனா முதல்ல எனக்கு ஒரு காபி வச்சு தாங்க அத்த அத்தை நானு என்ன காபி வச்சு கொடுக்க சொல்றியா அத்தனை தான் காபி வச்சு கொடுக்க சொல்றேன் இல்லனா ஆ இல்லனா இல்லனா நானே வச்சு குடிச்சிருப்பேன் இன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க அத பார்த்த அத்தை ஷாக் ஆயிட்டாங்க சொன்ன பேச்ச மருமகளை குடுறா கடவுளேன்னு சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ற மருமகளே தந்தியசாமி இன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சாயந்திரமா மங்கம்மா பையன் வந்தோ ஆச்சு பையன் வந்த உடனே மங்கம்மா பையன்கிட்ட போய் வா கண்ணா வா அடே கண்ணா நம்மள ஏமாத்திட்டாங்கடா என்னாச்சுமா யாருக்காவது கடன் கொடுத்தியா அவங்க தர மாட்டேங்கிறாங்களா அடே அதுலடா கண்ணா உன் பொண்டாட்டி ஒழுக்கமா இருக்கிற பழைய காலத்து பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா அவ மாடர்ன் பொண்ணு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டுக்கிறா இத்தனைக்கும் ஒரு வேலை பண்ண வராதுடா அவளுக்கு இன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரவி ஆச்சரியமா அப்படியா நானு தலையும் வாயும் அடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்னடா ஏதோ அதிசயத்தை சொன்ன மாதிரி ஆமாவான்னு கேக்குற ஆமாமா அவளை பொண்ணு பார்க்க போகும்போது என்னடா இவ்வளவு பழைய பொண்ணா இருக்காளே எப்படி வச்சு வாழ்றதுன்னு நினைச்சேன் ஆனா அவ மாடர்ன் பொண்ணுன்னு தெரிஞ்சவனே எனக்கு செம குஷி இருந்தாலும் இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாமா நீ தான் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கணும் பையனோட பேச்சுக்கும் மங்கம்மா ஷாக் ஆயிட்டாங்க இது என்னடா இது இவ்வளவு பெரிய டிஷ்டை கொடுத்துட்டான் இப்ப எப்படி இன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு இருந்தாலும் நான் என்ன இவ்வளவு யோசிக்கிறேன் இத்தனைக்கும் நம்ம கேரக்டர் என்ன நாம் என்னத்த பயப்படுறது மங்கம்மானா எப்படி இருக்கணும் அத்தன்ற கேரக்டருக்கு கேர் ஆஃப் அட்ரஸ் நானு அப்படியப்பட்டது நான் என் மருமகளுக்கு பயப்படுறதா என் மருமகளுக்கு நான் என்னவோ காட்டுறேன் இனி சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க மங்கம்மா ஹால்ல உட்காந்து மொபைல் போனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க கங்கம்மாவும் அத்தைக்கு நேரா ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாங்க கையில இருக்கிற போனை காது கிட்ட வச்சுக்கிட்டு பத்மா சொல்லுடி என்னது உன் மருமகளை தாய் வீட்டுக்கு அமிச்சிட்டியா நல்ல வேலை பண்ண மாமியார எதிர்க்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த வேலை தான் நடக்கணும் இல்லனா ஏதாச்சும் இருக்கா ஐயோ ஐயோ இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதுதான் சரியான பாடம் இன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத கேட்டு கங்கம்மா அச்சோ எங்க அத்தை சொன்ன வேலைய செய்வாங்களோ என்னமோ இப்படி இல்ல எங்க அத்தைக்கு அவ்வளவோ இவ்வளவோ பயத்தை வைக்கணும் இல்லனா என்ன பொறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிடுவாங்க சொல்றேன் இன்னு மனசுக்குள்ள நினைச்சு அவங்க போனை எடுத்துக்கிட்டு காது கிட்ட வச்சு கவிதா சொல்லடி என்னது உங்க அத்தைய ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துட்டியா ஐயோ எதுக்குடி என்னது எப்ப பாரு உன்னை ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அந்த வேலையும் இந்த வேலையும் பண்ணனா டார்ச்சர் பண்றாங்களா சொன்ன பேச்சை கேக்கலனா திட்டுறாங்களா அப்ப நீ செஞ்சதானே தப்பு இல்ல
வேலைக்கு ஆளு வேணும்னா வேலைக்காரங்களை வைக்காம மருமக கிட்ட பண்ணி வைக்கிறது என்னது இன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தைய கேட்டு மங்கம்மா ஷாக் ஆகி கங்கம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட இன்னமும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா அத்தைங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சுல அத்தானே அந்த பழைய காலத்து யோசனை புத்தி எல்லாம் எங்கடி போவோம் காலம் மாறிட்டு இருக்கு நம்மளும் மாறணும் அப்படி எல்லா அத்தையும் நினைச்சாங்கன்னா இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் எதுக்குடி எங்க அத்தைய பத்தி கேக்குறியா எங்கடி இப்பதானே மாமியார் மருமக பந்த ஸ்டார்ட் ஆச்சு பாக்கலாம் நாட்கள் எப்படி இருக்க போதோ எதுக்குனாலும் நல்லது எதுக்குனாலும் நல்லது உங்க அத்தைய சேர்த்து விட்ட ஓல்ட் ஏஜ் ஹோம் பேரு அட்ரஸ் அனுப்பு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம் இது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மங்கம்மா பயந்து ஆத்தாடி இவ என்ன விட முரட்டு போலியே இவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லனா உண்மையிலேயே என்ன ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு அனுப்பினாலும் அனுப்பிடுவா இனு மனசுக்குள்ள நினைச்சு மேல அம்மா கங்கா இனு கூப்பிட்டாங்க அது கேட்டதுமே கங்கா அத்தை சொல்லுங்க எனக்கு மருமகளானாலும் பொண்ணுனாலும் நீதான் உனக்கு என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம என்ன கேளு மருமக இல்ல பொண்ணுன்னு பொண்ணு மாதிரி பாத்துக்கறேன்னு சொன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லி உங்களை ஏன் கேக்குறத உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நானே செஞ்சு வைக்கிறேன் அப்படினா இன்னையில இருந்து நாம மாமியார் மருமகளா இருக்காம அம்மா பொண்ணா இருப்போம் சரியா நீங்க அந்த வார்த்தை எனக்கு சொல்லணுமா அத்த அப்படியே இருப்போம் இனி சொல்லிக்கிட்டு ஒருத்தர் கிட்ட இருக்கிற பயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லாம ரெண்டு பேருமே சமத்த அன்னையில இருந்து அம்மா பொண்ணு மாதிரி இருக்காங்க அதை பார்த்து ரவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம் என்ன இதுக்கு வெயிட்டிங் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி